வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் ஓபா வச்சு அதோட ஆம்ப்ளிஃபையர் மோடில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் ஆம்பிளிஃபயர் மோடில் ஒன்று நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளையர் ஆம்பிளிஃப்ளையர் இன்னொன்று இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃப்ளையர் அப்படின்னு ரெண்டு டைப் பார்த்தோம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஓப்போ வச்சு கம்பேரட்டர் எப்படி பண்ணலாம் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஓபாம்பை கம்பேரட் மோடில் ஒர்க் பண்ண வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக கம்பேரட்டர் அப்படிங்கிறது என்ன ரெண்டு இன்புட் சிக்னலை கம்பேர் பண்ணி அதுக்கு ஏற்ற போல் அவுட்புட்டு சிக்னலு கிடைக்கும் அதுதான் வந்து கம்பேரட்டர் இப்போ நம்ம இங்கே ஒரு ஓபாம்பில் வந்து ரெண்டு இன்புட் வந்து இருக்கும் நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு இன்னொன்று இன்வெர்ட்டிங் இன்புட்டு இந்த ரெண்டு இன்புட்டுக்கு என்ன வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோமோ அதை கம்பேர் பண்ணி நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் ஓல்டேஜ் கிடைக்கும் இதுதான் வந்து ஓபாம்பு கம்பேரட்ரு இப்போது ஓப்பா கம்பேர்டரோட அவுட்புட்டில் எப்படி அவுட்புட் கிடைக்கும்னா ரெண்டு டைப்பில் அவுட்புட் கிடைக்கும் ஒன்று ப்ளஸ் சேர்சு ரேஷனில் இருக்கும் அல்லது மைனஸ் சேசு ரோஷனில் இருக்கும் இங்கே நம்ம சேசு ரோஷன் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஓப்போ அம்பா ஐசிக்கு நம்ம பவர் சப்ளை கொடுப்போம் அதாவது ப்ளஸ் விசிசி அண்டு மைனஸ் விசிசி நம்ம கொடுப்போம் இந்த ப்ளஸ் விசிசி நம்ம கொடுக்கும்போது அங்கே எவ்வளோ ஓல்டேஜுக்கு ஹையஸ்ட் ஓல்டேஜோ அதாவது ப்ளஸ் விசிசி நம்ம அஞ்சு ஓல்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது தான் வந்து ப்ளஸ் சேஸ் ரசன் அதாவது ப்ளஸ் வோல்ட்டோட சேர்ஸ் ரசன் வோல்டேஜ் அந்த அஞ்சு வோல்ட்டு தான் அதே மாதிரி தான் மைனஸ் சிவிசிசிக்கு நம்ம எவ்வளோ ஹையஸ்ட் வோல்டேஜோ அதுதான் வந்து மைனஸ் வோல்டேஜோட சேர்ஸ் ரசன் பாயிண்ட்டு இப்போ நமக்கு ஓபோ அவுட்புட்டில் நமக்கு எப்போ வந்து ப்ளஸ் சேர்ஸ் ரசன் வரும் எப்போ நமக்கு மைனஸ் ரசன் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஓ அம்புக்கு ரெண்டு இன்புட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒன்று வந்து வி ஒன் இன்னொன்று வி டூ வி ஒன் அப்படிங்கிறது அந்த ப்ளஸ் சிம்பிள் உள்ளது வி ஒன்று மைனஸ் சிம்பிள் உள்ளது வி டூ இப்போ ப்ளஸ் சிம்பிள் உள்ளதே நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு மைனஸ் சிம்பிள் உள்ளது இன்வெர்ட்டிங் இன்புட்டு இப்போ நம்ம பவர் சப்ளை வந்து கொடுக்குறோம் பவர் சப்ளை ப்ளஸ் விசிசில் அஞ்சு ஓல்ட்டு அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க மைனஸ் விசியில் மைனஸ் அஞ்சு ஓல்ட்டு அப்ளை பண்ணுறோம் இப்போ நம்ம வி ஒன்னோட அதாவது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு கிரேட்டர் தென் இன்வெர்ட்டிங் இன்புட்டு அந்த லெவலில் ஓல்டேஜ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதாவது வீட்டை விட அதாவது நான் இன்வெட் இன்வெர்ட்டிங் டெர்மில் கொடுக்கக்கூடிய ஓல்டேஜை விட நான் இன்வெர்ட்டிங் டெர்மில் கொடுக்கக்கூடிய ஓல்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து ப்ளஸ்ஸு சேசரசனில் இருக்கும் இதே இது நம்ம இப்போது நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் கொடுக்கக்கூடிய ஓல்டேஜை விட இன்வெர்ட்டிங் டெர்மில் கொடுக்கக்கூடிய ஓல்டேஜ் நமக்கு ஹையஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கூடிய அவுட்புட்டு மைனஸ் சேசனஸில் இருக்கும் அதாவது சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ நமக்கு மைனஸ் விசிசி எவ்வளவோ அந்த வோல்டேஜ் அங்கே கிடைக்கும் அதாவது மைனஸ் ஃபைவ் வோல்டேஜ் அவுட்புட்டில் கிடைக்கும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா எந்த டெர்மலில் அதாவது இன்புட்டில் எந்த டெர்மலில் வோல்டேஜ் ஹையாக இருக்கோ அந்த நான் இன்வெர்ட்டிங்கில் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ப்ளஸ் ஃபைவ் ஓல்ட்டு கிடைக்கும் இன்வெர்ட்டிங்கில் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஃபைவ் வோல்ட்டு கிடைக்கும் இதுதான் வந்து ஒரு ஓபா ஒர்க் ஒர்க ஒர்க் ஆகிற மெத்தடு இதுதான் ஒரு ஓபோ அம்பை கம்பேர்ட் மூலாக ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மெத்தடு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு ஓபாம்பை நம்ம சப்ளை கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இங்கே உள்ளது ஹண்ட்ரட் கேவி டிவைடபுள் வீன்னு இருக்கிறது வந்து ஓப்போ அம்ப் இதில் வந்து நமக்கு இன்புட் சிக்னல் மட்டும்தான் இருக்குது இதோடய பவர் சப்ளை வந்து இது வந்து சிம் இது ஒரு சிம்லேட்ரு அதோடய பவர் சப்ளை வந்து நமக்கு கொடுக்க அவசியம் இல்லை அது ஆல்ரெடி வந்து அது நம்ம செட்டிங்கில் போய் மாற்றிக்கலாம் இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபைர்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்வாக வோல்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் மினிமம் அவுட்டுங்கிறது அது மைனஸ் விசிசி மேக்ஸிமம் அவுட்டுங்கிறது ப்ளஸ் விசிசி நம்ம மைனஸ் விசிசிக்கு மைனஸ் ஃபைவ் ஓல்ட்டு செட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் அவுட் புட்டு ஃபைவ் ஓல்ட்டுங்கிறது ப்ளஸ் டூ விசிசி இது மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு இப்போ நமக்கு எப்படி கம்பேர்டர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் நான் நோட்டிங் இன்புட் வந்து இன்வெட்டிங் இன்புட்டோட ஹை ஹையஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் என்ன ஆகும் ப்ளஸ்ஸு சேசன் வரணும் நமக்கு இங்கே வந்து சேர் ரெஸ் ஓல்டேஜ் இன்புட் ஓல்டேஜ் எவ்வளோ செட் பண்ணியிருக்கோம் ஃபைவ் ஓல்ட்டு செட் பண்ணியிருக்கோம் அப்போ நமக்கு இன்வெர்ட்டிங் இன்புட்டில் நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் இன்வெர்ட்டிங் இன்புட்டோட ஹையஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் ப்ளஸ் வோல்டேஜே வரும் அதை ப்ளஸ்ஸு சேர் ரேஷன் வோல்டேஜ் வரும் நம்ம இப்போ அதை செக் பண்ணலாம் அப்போது நம்ம இன்வெர்ட்டிங் வோல்டேஜை நம்ம கம்மி பண்ணி கம்மி பண்ணலாம் இப்போ மைனஸ் சிம்பிள் உள்ள டெர்மல் தான் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட்டு அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய வோல்டேஜை நம்ம கம்மி பண்ணலாம் இப்போ ஃபைவ் இருக்குது ஃபைவ் இருந்து நம்ம குறைக்கலாம் இப்போ கம்மி பண்ணியாச்சு கம்மி பண்ணால் என்ன ஆகுது நமக்கு இங்கே ஃபைவ் வோல்ட்டு அவுட்புட்டில் வருது அப்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது அதாவது ஃபைவ் வோல்ட்டு ப்ளஸ் செஸ் கிடைக்கிது இதே இது நமக்கு இன்வெர்ட்டிங் இன்புட்டில் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதே சமயம் நான் இன்வெர்ட்டிங் இன்புட் லோவாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் என்ன ஆகணும் மைனஸ்ஸு சேஸ்ரெஸ் ஓல்டேஜ் வரணும் அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்போது நம்ம நானு நோட்டிங் மோட்டேஜாக கம்மி பண்ணி பார்க்கலாம் இப்போ கம்மி பண்ணியாச்சு அப்போது நமக்கு அவுட்புட்டில் மைனஸ் வோல்டேஜ் வரணும் மைனஸ் சேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ ரெண்டு டென்களோட இன்புட்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அவுட் புட்டில் ஜீரோ ஓல்டேஜ் வரணும் அதையும் நம்ம செக் பண்ணிடலாம் ரெண்டேமே நம்ம ஃபைவ் ஓல்ட் செட் பண்ணிக்கிடலாம் இப்போ ஹர்புட்ல ஜீரோ அவுட் வருது தான் வந்து ஒரு ஆஃப் ஆம்போ கம்பேர்டரா நம்ம கம்பேர்ட்ல ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் வந்து டயக்ராம் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்